இந்த கேங்கில் மொத்தம் மூணு பேர். கன் வச்சிருக்கானே இவன் தான் நம்பர் ஒன். இவன் தான் அந்த பேங்கை வேவ் பார்த்து எப்படி கொள்ளடிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருப்பான். மிஸ்டர் மூர்த்தி சார், வெரி சாரி சார், இந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் பண்ண முடியாது. ஏன் சார்? இது 10 வருஷத்தில் ரீபே பண்ணுற ஸ்கீம் சார். உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? இப்போது 57 முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு சார். 10 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறீங்க, எப்படி பண்ண முடியும் சார்? கஷ்டம். என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கொள்ளடித்த பணத்தில் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில், ஒரு பாரில், இல்லைன்னா அதே ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு. சார், அந்த பிஎஃப் அமௌண்ட்டு. ஆ, பிஎஃப் அமௌண்ட்டு பார்த்துட்டு தான் இருக்க மூர்த்தி, கொஞ்சம் டைம் ஆகும். அது இல்லை சார், வந்து மூர்த்தி நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க சார். என் குடும்பத்துக்காக பண்ணிடக்கூடாது. டே கண்ணா, தாத்தா பொம்மி எப்படி டான்ஸ் ஆட வைக்கிறோம் பார்த்தியா? முட்டு 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 முட்டிச்சு, தம்பிய கரடி முட்டிச்சா. பா, ஆர்த்தி கிச்சனில் 400 வச்சுருந்தாலாம் எதுவும் பார்த்தியாப்பா? பா, அது இல்லைப்பா. சாயங்காலம் ஏதோ ரிசப்ஷன் போகணுமா? காயத்ரி ஃபோன் பண்ணியிருந்தா, உன் ஒய்ஃபுக்கிட்ட சாரி கட்டிருந்தாளாம். ஆ, மறந்துட்டேன்ப்பா, என் ரூமில் எடுத்து வச்சிருக்கா, நீயே போய் எடுத்துக்கோ. நீயே எடுத்து கொடுப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் ரிசப்ஷன் போகிறேன், பர்மிஷன் போட்டிருக்கேன். ஆ, சொல்ல மறந்துட்டேன்ப்பா, வர வீக்கெண்ட் நானும் ஹரியும் கொல்கத்தா போகிறோம். வரத்துக்கு 1 வீக் ஆகிடும். அன்னைக்கு மட்டும் பிரகாஷ் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நீ கொஞ்சம் பிரகாஷ் கிட்ட சொல்ல முடியுமாம்மா? 15 டேஸ் அங்கேயும் 15 டேஸ் இங்கேயும்னு ஐடியா கொடுத்ததே பிரகாஷ் தான். உனக்கு தான் அலைச்சல். அங்கேயும் வச்சுக்க எக்ஸ்பென்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், எங்கே கேட்குறான். பணத்தை ஹேண்டில் பண்ணுறானே அவன் தான் நம்பர் 2. என்ன சீக்கிரம் வந்துட்ட? சரகு ஒன்று மறைச்சி வச்சிருந்தேன், அதான் எங்கன்னு. இங்க இருக்கு பாரு. இங்க குண்டா. செல்லோ, சூப்பர்மா. சே, காலிலேருந்து இதனால ஒரே டென்ஷன் இல்லை. பசங்களுக்கும் எங்கே வச்சானுங்கன்னு தெரில. இந்த ஜெய் பயல வேற கால்லேருந்து காணும். அவன் இல்லைனா ஒரு வேலை ஓட மாட்டேங்குதுமா. எந்த ஜெய்? அதான் ஒரு பையன் ஒல்லியாக இருப்பானே, புதுசாக சேர்ந்துருக்கான்ல. பையனை நம்பி எந்த பொருள் வேணால் கொடுக்கலாம், வச்சு செய்வான். ஆமாம், பொருள்லாம் என் வீட்டுக்கு எத்துன்னு வர. போலீஸ் வேற ஃபுல் கண்ணாக இருக்கானுங்க. இந்த வினோத் பையன் சொன்னால் கேட்குறானா? கீப் வச்சிக்கினு. அவன் உன்னை கட்டிப்பிடிக்கிறான். ஐய, என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இன்னும் 3 நாளில் நம்ம போறோம், ரெடியா இரு. எங்க எங்க வேணா, யாராலும் நம்மள பிடிக்க முடியாத தூரத்துக்கு. எப்படிடா? அதெல்லாம் நீ கேட்காத, கட்டின புடவையோடு வா.
போதும். சினிமா ஹீரோ மாதிரி பேசுற மூணு நாள் இல்லையா? ம், ஆமா, இன்னும் ரெண்டு நாள் ஒன்று இருக்கே. மறந்துட்டனே என் பிறந்த நாள்ரா. தெரியும் லூச, பிறந்தநாளைக்கு எங்க போலாம்? எங்க வேணா போலாம், எங்க வேணா போலாம். இவன் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதை தவிர வேற எதுவும் பண்ணல, வெறும் எடுபடின்னு நினைக்கிறேன். நம்பர் 3. ஹலோ. ஆ மேடம். இல்லை மேடம், நான் எலக்ட்ரிஷியன் இல்லை, நான் சிங்கப்பூர் போகிறது அண்ணன்கிட்ட கேட்டிருந்தேன். மேடம். மேடம், அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் இந்த வீக்கில் கண்டிப்பாக கொடுத்துறேன் மேடம். எப்போன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த வாரத்தில் கொடுத்துறேன் மேடம். சரிங்க மேடம். நான் கதிரே, மலேசியாவா சிங்கப்பூரா? வேலைலாம் முடிஞ்சிச்சு, பேசின மாதிரி பணத்தை பங்கு வச்சு நான் வழி பார்த்து போலாம். பொறுமையர், நான் சொல்றது கேள். போலீஸ் தீவிரமா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். எவ்வளவு நாள்னா? ஏ கதிரி, என்னடா? அண்ணா, சிங்கப்பூர் வேலைக்கு இந்த வாரத்துக்குள்ள 5 லட்சம் கட்டுறேன்னு சொல்லிடுறேன். கதிரி, வேலை போனா போட்டோம், வேற வேலை கிடைக்கும். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்ட, நான் சொன்ன கேப்பேல்ல. உனக்கு என்ன அர்ஜென்ட்? எல்லாத்தையும் விட்டு சொல்லுப்பாங்களா? என் பணம் தானே, விட. எத்தனை எங்கேயோ போறேன் உனக்கு. ஜெய், உனக்கு நேரம் இருக்கு, அது உனக்கு புரியல. இந்த பிளான் ஆரம்பத்திலே என் பேச்சை நீ கேட்கறத நான் மட்டும் என் கூடவா அப்படின்னு சொல்லி தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் சொல்றதை நீ கேட்பங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை இதில் சேர்த்துக்கிட்டேன். அந்த நம்பிக்கைக்கும் ரிஸ்கத்து பண்ணல, எவன் எடுப்பான் சொல்லிங்க? எனக்கு என்ன, வேற ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? நாட்டில் அத்தனை பேர் வெறுப்பில் இருக்கான், பணம் கிடைக்கும், பேங்க்கை கொள்ளையடிக்கலாம், கிளியராக பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வருவான்? எல்லாருக்கும் பண தேவை இருக்கு, ஆனால் அவன்களுக்கெல்லாம் போலீஸில் மாட்டிக்குவோங்கிற பயம் நமக்கு அது இல்ல. அதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம், புரியுதா? அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசாதனா, பங்க மூணா போட வேண்டி தானே? உனக்கு 50, எனக்கு 40, உனக்கு 10 தானே தர? கதிரே, நான் உனக்கு எல்லாம் தெளிவா சொல்லி தானே உள்ள கூட்டிட்டு வந்தேன். உனக்கு தேவை 10 லட்சம், அது இருந்தால் போகிறோம் அப்படின்னு தான் நீ என் கூட சேர்ந்துக்கிட்ட. எனக்கு தேவை ஒரு காரு, உன்னை சேர்த்துக்கிட்டேன். நம்ம டீல் கிளியராக தானே இருக்கு? இல்லை சின்ன பையனா, சண்டை முடி விடுற? ஏய், நீ நாள் பேச்சை கேட்டே நாசமாக போகிற பாரு. ஏய் ஜெய், நில்லு. உன்னுடைய பணத்தில் 1 பைசா குறையாது, அதுக்கு நான் கேரண்டி. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டோம், ஏதாவது தப்பு பண்ணுவோன்னு போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க டயர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷேர் எடுத்துகிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணு போ.